நாமக்கல்லில் ஏற்பட்ட ருசிகரமான சம்பவம். கோவையை சேர்ந்த தொழிலதிபரின் மகள் ஒருவர் நாமக்கல்லில் நடைபெற்ற அவரது உறவினர் ஒருவரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 26ஆம் தேதி மாலை நாமக்கல் வந்தார். அன்று இரவு திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டவர் இரவு நாமக்கல்லில் தங்கிவிட்டார். அன்று காலை திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாலையில் கோவை திரும்புவதற்காக இருந்தார். இந்த நிலையில் நேற்று தொழிலதிபரின் மகளுக்கு பிறந்த நாள், இதை வித்தியாசமான முறையில் கொண்டாட அவரது தந்தை முடிவு செய்தார். இதையடுத்து நாமக்கல் திருச்சி ரோட்டில் உள்ள ஏரியல் பியூரோபோட்டெக்ஸ் என்ற நிறுவனத்தின் உதவியை அவர் நாடினார். அந்த நிறுவனம் அவருக்கு ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு அமர்த்தியது. அதில் இன்று மதியம் 1:30 மணிக்கு கோவையில் இருந்து புறப்பட்டு 2:30 மணிக்கு நாமக்கல் வந்தடைந்தனர். அவர் வந்த ஹெலிகாப்டர் நாமக்கல் நகரில் தாழ்வாக பறந்து வட்டமிட்டது. எப்போதும் விமானத்தையோ ஹெலிகாப்டரையோ நாமக்கல் பகுதியில் பார்த்திராத பொதுமக்கள் பலர் வீடுகளை விட்டு வெளியே வந்து வேடிக்கையை பார்த்தனர். இதனால் திடீர் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் பள்ளி மைதானத்திற்கு வந்து அங்கு 1 மணி நேரம் நின்றிருந்த ஹெலிகாப்டருடன் செல்பி எடுத்து மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் திருச்சி ரோட்டில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் இறங்கும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய தொழிலதிபர் அங்கிருந்து கார் மூலம் திருமண மண்டபத்திற்கு சென்றார். மகளை நேடியாக பார்த்து பிறந்த நாள் வாழ்த்து கூறி அதிர்ச்சி கொடுத்தார். பின்னர் குடும்பத்துடன் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்ற அனைவரும் சாமி கும்பிட்டனர். வரும் வழியில் செல்போன் கடை ஒன்றில் பிறந்த நாள் பரிசாக மகளுக்கு புதிய செல்போன் ஒன்றை வாங்கி கொடுத்தார். பின்னர் கோவை செல்லாமல் என்றும் மகளை காரில் அழைத்து சென்று திருச்சி ரோடு தனியார் பள்ளிகளுக்கு வந்த அவர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் முன்பு மகளை கேக் வெட்ட சொல்லி இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார். அதன் பிறகு அவருக்கு குடும்பத்துடன் ஹெலிகாப்டர் ஏறி கோவை புறப்பட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 15 செய்திக்காக நாமக்கல் செய்தியாளர் சக்தியுடன் சுலைமான்.